அன்பாந்தவர்களே, ரப்புனாயின் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அவன்தான் எல்லா வஸ்துக்களையும் படைச்ச ரப்பாக இருக்கின்றான். படைச்ச ரப்புடைய ஒரு தன்மை தான், அவனுடைய ஒரு வழிமுறை, அவனுடைய ஒவ்வொரு படைப்பிலே இருந்தும் அந்த வகைகளில் இருந்து ஒவ்வொரு வகையிலையும் சிலத அல்லாஹ் மேன்மையாக ஆக்கியுள்ளான், கண்ணியமானதாக ஆக்கியுள்ளான். அந்த வகையிலே எல்லாத்தையும் விட சிலத அல்லாஹ் மேன்மைப்படுத்தியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், انظر كيف فضلنا بعضهم على بعض. நபி இடத்துல சொல்றான், பாருங்க, நாங்க அந்த மக்கள்ல இருந்து சிலர விட சிலர நாம் கண்ணியமானவர்களாக ஆக்கியுள்ளோம் என்பதாக கூறுகின்றான். இன்னொரு இடத்துல பார்த்தா அல்லாஹ் கூறுகின்றான், ولقد فضلنا بعض النبيين على بعض. அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய விடயத்திலேயும் நபிமார்கள்லையும் எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். காலத்துக்கு காலம், இதே போன்று கோத்திரத்துக்கு கோத்திரமாக, கூட்டம் கூட்டமாக, ஒவ்வொரு வீடு வீடாக அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ்வின் பக்கம் தாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். அப்படியாப்பட்ட நபிமார்கள் இருந்தும் அல்லாஹ் சொல்றான், நாம் சில நபிமார்களை கண்ணியமானவர்களாக ஆக்கியுள்ளோம் என்பதாக கூறினான். பார்க்கலாம், அல்லாஹ் சங்கியான குர்ஆனில் வத்குர் என்ற வார்த்தையை மாத்திரம் 30 இடங்களில் பாவித்துள்ளான். அதிலேயும் குறிப்பாக 10 இடத்துல இந்த நபிமார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பாவிக்கிறான். பார்க்கலாம், ஆரம்பமாக அல்லாஹ் சொல்றான், வத்குர் ஃபில் கிதாபி மர்யம் இது தபதத் மின் அஹ்லிஹா மகான ஷர்கியா. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஞாபகம் செய்யுங்க நபியே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவ்வாறே அவர்கள் பிரிந்து தியாகத்துடன் ஒரு கிழக்கு திசையின் பக்கம் போனார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய தன்மை தாண்ட குடும்பத்தையே தியாகம் செஞ்சு போனார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூறுகின்றான், இன்னஹு கான சித்தீகன் நபியா. நபியே நீங்க ஞாபகப்படுத்துங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மை பேசக்கூடியவராகவும் இதே போன்று ஒரு நபியாகவும் இருக்கின்றான் என்பதாக சங்கை மிக்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வத்குர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபியா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்றான், அவர்களும் ஒரு அமலை செஞ்சா இக்லாஸோட செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல் தூதுவராகவும் இருக்கின்றார்கள். நான்காவதாக அல்லாஹ் கூறினால், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாக்குல உண்மை செய்ய கூறக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு மனிதருக்கு வாக்களித்தார், அதே போன்று நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்றான், வத்குல் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறினான், அவர்களும் உண்மை பேசக்கூடியவர்களாக இதே போன்று அவர் ஒரு நபியாக இருக்கின்றான் என்பதாக கூறினான். ஆறாவதாக பார்க்கலாம், வத்குல் அபதனா இப்ராஹிம் وإسماعيل وإسحاق أولو الأيدي والأبصار. இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான், இந்த மூன்று பேரும் நல்ல அறிவாற்றல் படைத்தவர்களாக இதே போன்று அகப்பார்வையுடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக இவர்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். ஏழாவதாக பார்க்கலாம், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வத்குர் அஹா ஆத் இத் ஆதர கௌமஹு பில் அஹ்காப். ஆத் கூட்டத்துக்கு வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களும் அவர்களுடைய கூட்டத்துக்கு அவர்கள் அச்சமூட்டி கொண்டிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எட்டாவதாக இன்னொரு இடத்துல கூறுகின்றான், வத்குர் இஸ்மாயில் வல் யஸ்அ வதல் கிஃப்.
وكل من الأخيار إسماعيل يسع ذل إنبا كتلة كوريا சஹாபி இவர்கள் இவர்கள் கூட அல்லாஹ் கூறுகின்றான் இவர்கள் நல்லவர்கள் சார்ந்தவர்கள் என்பதாக கூறுகின்றான். ஒன்பதாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வத்குர் அபதனா அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றான், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுவிட்டால், மனதுக்கு கஷ்டமான விஷயம் ஏற்பட்டுவிட்டால், ஆரம்பமாகவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருக்கின்றார்கள் என்பதாக. இதே போன்று பத்தாவதாக வத்குர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பாய்க்கின்றான், வத்குர் அபதனா தாவூத் தல் ஐதி இன்னஹு அவ்வாப். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறினான், அவர்களும் எல்லா நிலைமைகளும் அவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அல்லது கஷ்டமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுவிட்டாலும் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய சங்கே மிக்க குர்ஆனில் சொன்னான். இது